பக்தானாம் மானசாம் போஜ பானவே காமதேனவே நமதாம் கல்பதரவே ஜெயீந்திர குரவே நமஹ. கலியுகத்தில் வேண்டும் பக்தர்களுக்கு அருளை வாரி விளங்கும் காமதேனுவாகவும் கற்பக விரட்சமாகவும் விளங்கும் மந்திராலய மகான் ஸ்ரீ ராகவேந்திர தீர்த்தரின் பரமகுருவும் நவபிருந்தாவனத்தில் விற்றிருக்கும் ஸ்ரீ சுதீந்திர தீர்த்தரின் குருவுமான கும்பகோண க்ஷேத்திரத்தில் விற்றிருக்கும் மகான் ஸ்ரீ விஜயேந்திர தீர்த்தர். ஸ்ரீ விஜயேந்திர தீர்த்தர் 64 கலைகளில் வல்லவர். மத்வமதத்தின் சிரேஷ்டமான 104 கிரந்தங்களை இயற்றியவர். ஸ்ரீ வியாசராஜர் அருளால் விட்டலனாக அவதரித்து ஸ்ரீ விஷ்ணு தீர்த்தராக சந்யாசாசிரமம் ஏற்று 6 முறை சர்வமூல கிரந்தங்களையும் 9 முறை ஸ்ரீமன் நியாயசுதாவையும் கற்றுத் தேர்ந்தவர். ஸ்ரீ விபுதேந்திரர் பரம்பரையில் உதித்த ஸ்ரீ சுரேந்திர தீர்த்தரால் ஸ்ரீ வியாசராஜரிடமிருந்து தானம் பெறப்பட்டு ஸ்ரீ விஜயேந்திர தீர்த்தராக தன் மத்வமத சேவையை தொடர்ந்தவர். காஞ்சிபுரம், காசி, கன்னட தேசத்து மைசூர் பிராந்தியங்களில் திக்விஜயம் செய்தவர். கோலாரில் ஸ்ரீ மீமாம்ச பண்டிதருடன் வாதத்தில் வென்று முக்கியப்பிராண தேவரை பிரதிஷ்டை செய்தவர். கும்பகோண க்ஷேத்திரத்தில் ஸ்ரீ மங்களாம்பிகையின் அருளால் லிங்கராஜேந்திரனை வாதத்தில் வென்று அவரிடமிருந்து வைஷ்ணவ சைவ கோவில்களை காத்து நிர்வாகம் புரிந்தவர். விஜயநகர சாம்ராஜ்யத்தின் ராமராயர், தஞ்சாவூர் அரசர் செவப்பநாயக் போன்றவர்களுக்கெல்லாம் ராஜகுருவாக இருந்து வழிகாட்டியவர். இதிகாச ஞானம், காவிய ஞானம், ஆகர்ஷணம், ரத்னசாஸ்திர ஞானம், மணி சித்தி முதலான 64 கலைகளிலும் வல்லவர். அந்தந்த கலைகளிலும் சிறந்து விளங்கிய வல்லுநர்களையும் போட்டியிலே வென்றவர். மலையாள மாந்திரிகனை மோடி வித்தையில் ஜெயித்து காட்டியவர். உத்தரப்பிரதேசத்து கடக்குத்தாடியின் உடனான போட்டியிலே சாரங்கபாணி மற்றும் சக்கரபாணி கோவிலினின் கோபுரங்களுக்கு நடுவே வாழை நாரின் மேல் நடந்து காட்டியவர். சிற்பக்கலையில் நிபுணரான பாண்டிய நாட்டு நரசிம்ம வீரராமருடன் போட்டியிட்டு அபூர்வமான சிலைகளை வடித்து காண்பித்து பலரையும் ஆச்சரியப்படுத்தியவர். வஞ்சகர்கள் செய்த சூழ்ச்சியால் தன்னை போட்டிக்கு அழைத்தவர்களிடம் தன் இந்திரிய நிகிரகத்தை காட்டியவர். ரத்ன பதக்கங்கள் தயாரிப்பதில் வல்லவரான சதாராவைச் சேர்ந்த ராமச்சந்திர ஜோஷியுடன் போட்டியிட்டு அபூர்வமான அழகிய பதக்கங்களை வடித்து மூலராமருக்கு சமர்ப்பணம் செய்தவர். சைவ வைஷ்ணவ பேதத்தை உடைக்க எதிரிகள் செய்த சூழ்ச்சியினால் சாரங்கபாணி கும்பேஸ்வர கோவிலின் நடுவினுள்ளே உள்ள குளத்தில் ஆயிரக்கணக்கில் கொட்டப்பட்ட நந்தி சிவலிங்கங்களை தன்னுடைய மந்திராட்சதையினுடைய பலத்தால் ஸ்ரீ முக்கியப்பிராணராகவும் சாலிகிராம கற்களாகவும் மாற்றியவர். தான்சேன் சிஷ்யனுடன் சங்கீதத்திலும் காஷ்மீரின் பிரசித்தியான பட்டுநூல் நெசவாளியுடனும் போட்டியிட்டு அவர்களும் வியக்கும் வண்ணம் தன் படைப்புகளை யாத்தவர். பாம்பாட்டியுடன் போட்டியிட்டு புல்லாங்குழல் நாதத்திலேயே ஒரே சமயத்தில் அனைத்து பாம்புகளையும் ஆட்டம் காண வைத்து மதிமயக்கியவர். ஜோதிட சாஸ்திரத்தில் நிபுணரான பிரபஞ்சன சர்மாவுடன் போட்டியிட்டு அந்த ஜோதிடருக்கே அவருக்கு பிறக்கிறக்கும் ஆண் குழந்தையினுடைய ஜனனத்தை துல்லியமாக கணித்து முன்பே கூறியவர். எதிரிகள் பொறாமையினால் நைவேத்திய பதார்த்தத்தில் விஷம் கலக்க ஷோடசபாகு நரசிம்மன் மேல் அஷ்டாக்கம் ஸ்தோத்திரத்தை ரச்சனை செய்து விஷ பரிகாரம் கண்டவர். 97 வயது வரை ஸ்ரீ மூலராமர் முக்கியப்பிராணர் சேவையையும் கிரந்தங்கள் ரச்சனையையும் செய்து பக்தர்களுக்கு அனுகிரகம் புரிந்து கும்பகோணத்திலே பிருந்தாவனஸ்தராகி இன்றும் வேண்டும் பக்தர்களுக்கு காமதேனுவாகவும் கல்ப விருட்சமாகவும் அருளை வாரி வழங்குபவர். இத்தகைய மகாமகிமை பொருந்திய மகான் ஸ்ரீ விஜயேந்திர தீர்த்தரின் 403வது ஆராதனை இவ்வருடம் ஜூன் மாதம் 21, 22 மற்றும் 23 தேதிகளில் சிறப்பாக நடைபெறவிருக்கிறது. மந்திராலய மடாதீஷர் ஸ்ரீ சுபதேந்திர தீர்த்தர் இவ்விழாவிலே கலந்து கொண்டு ஸ்ரீ மூலராமர் பூஜையையும் ஸ்ரீ விஜயேந்திரர் ராகவேந்தருடைய மிருத்திகா பிருந்தாவனங்களுக்கு அபிஷேக ஆராதனைகளையும் செய்து பக்தர்களுக்கு பல மந்திராட்சதை வழங்கியிருக்கிறார். அச்சமயம் பக்த ஜனங்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு ஸ்ரீ மூலராமர், முக்கியப்பிராணர் விஜயேந்திரர் மற்றும் ஸ்ரீ ராகவேந்தருடைய அனுகிரகத்திற்கு பாத்திரராக வேண்டுமாய் அனைவரையும் வருக வருக என மந்திராலய மகான் மாத இதழ் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம்.
திரளாக வருக, அருளை பெறுக. ஸ்ரீ மூலராமோ விஜயதே, ஸ்ரீ குருராஜோ விஜயதே.